எஸ் சந்திரன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சாதிய சேற்றில பூத்த எண்ணற்ற மக்களை மானுட மாலைகளாக துடித்திட்ட ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியாரை வணங்கி, பண்பாட்டு பகைவர்கள் வீசிய அவதூறு வாட்களை தமிழ்த்தாயின் கழுத்திலே மாலைகளாக கொடுத்திட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களை வணங்கி, தலைவர் கலைஞர் அவர்கள் தீப்பிடித்த பேனாவை தன் கை விரல்களில் பிடித்து கொடி பிடித்து கொள்கை வளர்த்து வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம், வாழ்க்கையே போராட்டகலமாக வாழ்ந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை வணங்கி, திரும்ப திரும்ப திராவிடம் பேசுவோம் என்று மூடப்பட்ட கதவுகளை சத்தமில்லாமல் மக்களுக்காக சட்டத்தால் திறந்து வரும் தலைவர், தமிழ்நாட்டை நீதியின் நிலைக்களமாய் நேர்மையின் உழைக்களமாய் ஆட்சி செய்வதின் விளைவு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அளித்த மதிப்பெண் 40-க்கு 40. இது தந்தை பெரியாரின் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞரின் மண், திராவிட மண் என்று கூறி மக்கள் மனதிலே நீங்காமல் திட்டங்களை எல்லாம் தீட்டி இன்றைக்கு நிலையான இடத்தை இந்த ஆட்சிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் அவர்களை வணங்கி, தந்தை பெரியார் அண்ணா, பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர்கள் தலைவருடைய கருத்துக்களை எல்லாம் திராவிட கருத்துக்களை உள்வாங்கி புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்பும் என புறப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சின்னவர் எங்கள் மன்னவர் அவர்களை இந்த நேரத்திலே வணங்கி, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்பது போல தமிழக அரசின் எல்லா திட்டங்களையும் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் பின்பற்ற தொடங்கியுள்ளன. எல்லா சாலைகளும் ரோம் நோக்கி செல்கின்ற என்பது போல இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டை நோக்கி முதல்வரின் திட்டங்களையில் நகர்கின்றன. அதன் பலன் தான் 40-க்கு 40. காலத்தில் மக்கள் எழுச்சியை கண்டோம். காலை சிற்றுண்டி, மகளிர் உரிமை தொகை, மகளிர் பேருந்து, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் என முத்தான திட்டங்கள். இன்றைய தினம் இந்த நெடுஞ்சாலைத்துறை மாணிக்க கோரிக்கையிலே பேசக்கூடிய வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிராம சாலைகள் வளர்ச்சி திட்டத்திற்கு 4000 கோடியும் 10,000 கிலோமீட்டர் நீளத்தை ஒதுக்கியதற்கு நன்றியை தெரிவித்து, அதே போன்று எங்களுடைய திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு புதிய பேருந்து நிலையம், நேற்றைய தினம் நடைபெற்ற மானிய கோரிக்கையிலே முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய திருவுருவச் சிலைக்கு அனுமதி, தலைமை மருத்துவமனை, பள்ளி கட்டிடங்கள், கிராம சாலைகள், கூட்டு குடிநீர் திட்டங்கள் என்று பல்வேறு திட்டங்களை வழங்கியுள்ள முதல்வருக்கும் துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் குறிப்பிட்டது போல, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை பொறுத்த வரையில் அந்த நாட்டிலே எந்த அளவிற்கு சாலை வளர்ச்சிகள் இன்றியமையாதது என்பது குறிப்பிடத்தக்கது. காரணம், அந்த சாலை வளர்ச்சியை பொறுத்துதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், கல்வி உள்ளிட்ட வளர்ச்சிகள் நிறைவேறுகின்றன. இந்த நேரத்திலே பேரவை தலைவர் வாயிலாக மாண்புமிகு நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு ஒரு சில கோரிக்கைகளை இங்கு வைக்க, என்னுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். திருத்தணி முதல் சித்தூர் செல்லும் இரு மாநிலங்களை இழக்கும் சாலையை இருவழி சாலையிலிருந்து 4-வழி சாலையாக அகலப்படுத்திடவும், அதே போன்று ராக்கிப்பேட்டை நெடுஞ்சாலை, ராஜா நகரம், சிவாடா நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் அமைக்கவும், திருத்தணி அரக்கோணம் சாலை மற்றும் சித்தூர் சாலை இணைக்கும் வகையில் முக்கிய மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்தி அகலப்படுத்திடவும், திருத்தணி சுரங்கப்பாதை முதல் சித்தூர் சாலை அணுகு சாலை சந்திப்பை மேம்படுத்திடவும், திருத்தணி பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகில் உள்ள மாப்பு சாலை சந்திப்பை மேம்படுத்திடவும், திருத்தணி ஒன்றியம் சிறுகுமி சாலையை ஒருவழி தரத்திலிருந்து இருவழி தரமாக அகலப்படுத்திடவும், அதே போன்று பள்ளிப்பட்டு பேரூராட்சிக்கு புறவழி சாலையை ஏற்படுத்திடவும், திருத்தணியை சுற்றி ரிங் ரோடு அமைத்திடவும், திருத்தணி நகரத்தில் ரயில்வே இருப்பு பாதை வழியாக ஒரு மினி சப்வே அமைத்திடவும், ராக்கிப்பேட்டை முதல் சித்தூர் செல்லும் சாலையை 4-வழி சாலையாக மாற்றிடவும், அம்மையார்குப்பத்திற்கு புறவழி சாலை அமைத்திடவும், ராக்கிப்பேட்டை பள்ளிப்பட்டு ஒன்றிய மார்க்கெட்டு பள்ளிப்பட்டு நகரி பள்ளிப்பட்டு சாலை, ராக்கிப்பேட்டை ஸ்ரீகாளிகபுரம், ராக்கிப்பேட்டை சித்தணி சித்தூர் சாலை, ராக்கிப்பேட்டை திருத்தணி சித்தூர் சாலை, காளிகாபுரம் வழி ஆர்கேப்பட்டி அத்திமாஞ்சேரிப்பட்டி உள்ளிட்ட சாலைகளை மேம்படுத்தி தரவும், பூனிமாங்காடு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்து தரவும், ஆர்கேப்பட்டி பாலாபுரம் சுகாதார நிலையம் சுற்றுச்சுவர் அமைத்து தரவும், பள்ளிப்பட்டு மருத்துவமனை சுற்றுச்சுவர் அமைத்து தரவும், ராக்கிப்பட்டியில் புதிய பயனர் விடுதி ஒன்று அமைத்து தரவும், திருத்தணி ஒன்றியம் சூரிய நகரம் தெற்குள்ளூர் தரைப்பாலத்தை உயர்மட்ட பாலமாக ஏற்படுத்திடவும், அதே போன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் நகரம் மாவட்டின் தலைநகராக உள்ளுவதால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தடுக்கும் வகையில் புறவழிச்சாலை பணியை மேல்நல்லாத்தூர் முதல் திருப்பாச்சூர் வரையிலான 6.5 கிலோமீட்டர் சாலை திட்டம் நிதி ஒதுக்கீடு செய்து நடப்பு நிதி ஆண்டிலேயே அந்த புறவழிச்சாலை பணிகளை மேற்கொள்ளவும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, திருத்தணி தொகுதிக்கு சார்ந்த கோரிக்கைகளை பொறுத்தவரையில் திருத்தணி மலைக்கோயிலுக்கு 2வது மலைப்பாதையை துரிதப்படுத்திடவும், பொதுட்டூர்பேட்டை பேருந்து பணிமனை தலைவர் கலைஞர் ஆட்சியில் துவக்கப்பட்டு அதற்கு
சுற்றுச்சுவரும் தரைதளமும் அமைத்திடவும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் டெண்டர் விடப்பட்டு குசஸ்தல ஆற்றிலிருந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்து போல செருக்கூர் கூட்டு குடிநீர் திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் கூடுதலாக ராக்கிப்பட்டி வட்டம் ராஜா நகரம் அம்மையார்குப்பம் அம்மனேரி ஐயனேரி வீராணத்தூர் வெள்ளாத்தூர் மற்றும் பள்ளிப்பட்டு சுற்றியுள்ள கிராமங்களை இணைத்திடவும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ராக்கிப்பேட்டையில் புதிய பேருந்து நிலையம் பணிமனை அமைத்திடவும் பள்ளிப்பட்டு ராக்கிப்பேட்டை வட்டங்களில் அரசு ஊழியர்களுக்கு முழுமையான வீட்டு வாடகைப்படி வழங்கிடவும் ராக்கிப்பேட்டை வட்டத்தில் புதிதாக ஒரு சார்நிலை கருவூலம் அமைத்திடவும் ராக்கிப்பேட்டையில் புதிதாக ஒரு முன்சிப் கோர்ட் அமைத்திடவும் ராக்கிப்பேட்டையில் புதிதாக ஒரு தொழிற்பூங்கா அமைத்திடவும் திருத்தணி நகர மக்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக கிராம நத்தத்திலே பட்டா வழங்கப்படாத ஒரு பிரச்சனை இருக்கின்றது. விரைந்து அந்த பட்டாவினை வழங்கிடவும் பொதுட்டூர் பேட்டையிலே குடிவாசி குடியிருப்பு வாசிகளுக்கு பட்டா வழங்கிடவும் மற்றும் மாற்றுத்திறனாளி திருநங்கைகளுக்காக பட்டா தர வேண்டும் என்று திருத்தணி வருவாய் கோட்ட அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை வேகப்படுத்தி அந்த பட்டாக்களை பெறுவதற்கு உதவிடவும் பொதுட்டூர் பேட்டையிலே புதிதாக ஒரு ஜவுளி பூங்கா அமைத்திடவும் பள்ளிப்பட்டு பகுதியில் தேர்தல் வாக்குறுதியான அரசு மகளிர் கல்லூரி அமைத்திடவும் திருத்தணியில் வேளாண் விளைபொருட்கள் சேமித்திட குளிர்சாதன கிடங்கு ஒன்று அமைத்திடவும் பள்ளிப்பட்டு பகுதி சாமந்தவாரா நெடியம் பகுதிகளில் ஊரக வளர்ச்சி துறையின் சார்பில் தரைமட்ட பாலத்தை உயர்மட்ட பாலங்களை அமைத்திடவும் பொதுட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அரங்கம் அமைத்திடவும் திருத்தணி பீரகுப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தரவும் அத்திமாஞ்சேரிப்பேட்டை நெல்குன்றம் முருகர் மலைக்கு ஊரக வளர்ச்சி துறையின் சார்பில் சிமெண்ட் சாலை அமைத்து தரவும் திருத்தணி ராக்கிப்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குள் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன. திருத்தணி காவல் நிலைய சரக எல்லைக்குள் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன. எனவே கேஜே கண்டியை மையப்படுத்தி புதியதாக ஒரு காவல் நிலையத்தை உருவாக்கி தரவும் பள்ளிப்பட்டு கொல்லாலகுப்பத்தில் புதிய அணை கட்டவும் திருத்தணி பிஆர் பள்ளி ராமசமுத்திரம் பெரிய கடம்பூர் பகுதிகளில் துணை மின் நிலையங்கள் அமைத்திடவும் திருத்தணி தொகுதி வெங்கடாபுரம் எல்லன்கண்டி பிற பகுதிகளில் பேருந்துகளை இயக்கிடவும் விடியங்காடு வங்கனூர் பகுதி நின்று போன பேருந்துகளை மீண்டும் இயக்கிடவும் கிருஷ்ணசமுத்திரம் ஏரியை தூர்வாரவும் எல்லை போராட்ட வீரர் மங்களங்கிழாருக்கு சிலை வைத்திடவும் ராக்கிப்பேட்டை வட்டம் வேணுகோபாலபுரம் ஏரி மதகுகளை சீர் செய்யவும் விடியங்காடு பிஆர் பள்ளி பகுதிகளில் துணை ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்ததும் பள்ளிப்பட்டு ஒன்றிய குசஸ்தலை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டிடவும் திருத்தணி டாக்டர் ராதாகிருஷ்ணன் மேல்நிலைப் பள்ளி பொதுட்டூர்பேட்டை பள்ளிப்பட்டு ராக்கிப்பேட்டை பகுதிகளில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் கூடுதல் கட்டிடங்கள் ஏற்கனவே சென்ற ஆண்டு கொடுத்தது போல இந்த ஆண்டும் வழங்கிடவும் திருத்தணி கால்நடை மருந்தகத்தை கால்நடை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தரவும் வி கேபுரம் கரும்பேடு பகுதிகளில் பகுதி நேர கால்நடை மருத்துவமனை அமைத்து தரவும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் பேட்டரி கார் இயக்கிடவும் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் வாயிலாக கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.